நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, July 29 நம்ம சேனலில் ஏற்கனவே மார்க்கெட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் நண்பா. அதை பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தரவானதான் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதே வந்து ஒரு கரெக்டான முறையாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற பின்பாரை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா எங்கே வரைக்கும் கீழே வரும், எதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகி என்ட்ரு ஆகும் அப்படிங்கிறதுமே நான் தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு அது எல்லாமே ஓகே அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ இதுதான் எக்ஸ்ட்ரான டிப்புங்கிறது கிரிப்டோவில் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதுனால, நம்ம மொத்த காசையும் ஒரே என்ட்ரியில் போட்டோம்னா மட மடன்னு கீழே வந்துருச்சுன்னா தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால டாலர் காஸ்ட் ஆவரேஜுங்கிறதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக வந்து பார்த்து அது என்ன எதுங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதில் 5 காயின் சொல்கிறேன். அந்த 5 காயினை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒருக்கா ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட வேண்டியது. டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒருக்கா ஓன் ரிசர்ச் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து போயிடும். நம்மளோட லிஸ்ட்டில் மொதல் இருக்கிறது ஏற்கனவே நான் பை பண்ண சொல்லியிருந்தது. போன மாதம் 27 போஸ்ட் பண்ண வீடியோலையுமே நான் இது வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ பை பண்ண சொல்லியிருந்த ரேட் வந்து $2 இருக்கும்போது சொன்னேன். இப்போ 2.55 இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போயுமே ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் வாங்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து வாங்கிடுங்க. இதோட டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ரேட்டு இந்த மாதிரி இதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு அந்த வீடியோலேயே நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதனால் 27 போஸ்ட் பண்ண அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி ரேட்டாக அந்த வீடியோ பார்த்தோன்னே இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்காண்டி ரொம்ப இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்க வேண்டாம். 2வது 3வது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்தோம்னா 27 போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் என்னங்கிறத வந்து வாங்கிக்கோங்க. இந்த காயினை ஏன் வந்து பை பண்ணணும் அப்படின்னா, இது வந்து TYTX டெக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டெக்ஸோட இது வந்து ஓன் கவர்னன்ஸ். இதுக்குன்னு சொல்லி ஓனாக பிளாக் செயின் கிடையாது. இது வந்து ERC-20 பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமான முறை இருந்தாலும் இது டிரான்சாக்ஷனுக்கு இது வந்து யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இவங்களோட ட்விட்டர் பேஜில் ஒரு சஸ்பென்ஸ் மாதிரியே வந்து செயின் வந்து லோடிங்கிற மாதிரியே கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பிளாக் செயின் வரப்போதா இல்லையாங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஆனால் TYTX செயின் வந்து லோடிங் அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமே இது வந்து ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு போகும், $100 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும்னா, பிட்காயின் வந்து $50,000 போகும்போது இது $7-8 போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து கம்மியான டார்கெட் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதிகமாக இதுக்கு மேலேயும் போனால் அந்த கம்மியாக இருக்கிறது நமக்கு சேஃப் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன். இது வந்து ஆல் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 1000% கிட்ட வந்து இறங்கியிருக்கு, சரிங்களா? நம்மளோட லிஸ்ட்டு 2வது இருக்கிற ரேமன் இந்த காயின் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. டெக்னிக்கலாக ரொம்பவே ஒருத்தாக இருக்கும். இந்த காயின் இல்லாத புல்ரனே கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும். 2021 அந்த பிப்ரவரி பீரியடில் அதோட லோலேருந்து அதிகபட்சமாக 1000% இது வந்து கண்டினியூவாக இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணதை நம்ம இதோட சார்ட்டில் வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து மறுபடியும் பிட்காயின் வந்து $69,000 ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணும்போதுமே அதோட லோலேருந்து 300% வரைக்கும் இது வந்து மேலே ஏறிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவையுமே இது எல்லா புல்ரனுமே கண்டிப்பாக இது வந்து பங்கு இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக எல்லா தடவையும் வாங்கணும்னு நினைப்பேன். ஆனால் மேலே போனதுக்கப்புறம் அடுத்த தடவை வாங்கணும்னு சொல்லி வந்து வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை நான் பார்த்துட்டேன், டெக்னிக்கலாகவே இது ரொம்ப கரெக்டாக இருக்குது. இது 200-300% வரைக்கும் ஒரு மிட் டேம் ஹோல்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட இதுக்கு வந்து ஓனாக வந்து RVN அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் இருக்குது. அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரு 3 ரூபாக்குள்ளேயே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட முடியும். ஆல் டைம் ஹைலேருந்து இது 700% கீழே இறங்கியிருக்கு. இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் ரன் ஆகக்கூடிய இந்த காயினை நீங்கள் வந்து மைனிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதோட டாலர் காஸ்ட் ஆவரேஜாக $0.025 அதுக்கு கீழே இறங்கி வந்துச்சுன்னா $0.018 இது நீங்கள் வந்து வாங்கலாம். இது என்னங்கிறது வந்து நம்மளோட நீங்கள் ஒரு ஓன் அனாலிசிஸ் ஒர்க்காக பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இருக்கிறது UNFI தான். இந்த காயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வாங்க சொல்லி டெலிகிராம் சேனலில் வாங்க சொல்லிட்டு 700% ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கோங்கிறத நைட்டு மிட் நைட்டில் நான் ஒரு நாள் போஸ்ட் பண்ணேன். இந்த இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை நீங்கள் இந்த கேண்டில் நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கேண்டில் இப்படி ஒரு காயின் வந்து இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, லூனாக்கு நடந்தது இதுக்கு நடக்காது அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஏன்னா இது லூனாக்கு நடந்தது இதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த காயினை நீ லிஸ்ட்டில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ரொம்ப லென்த்தாக $2.447 இருந்தது. $41 ஒரே நாள் நைட்டில் இது வந்து போச்சு. அப்போ இது என்ன இவ்வளோ தூரம் ஏறி இருக்குங்கிற மாதிரி நான் ட்விட்டரில் போய் நிறைய நியூஸ் வந்து படிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பல்கான அமௌண்ட் வச்சு ஒரே ஒரு ஆள் ரொம்ப பல்கான ஒரு அமௌண்ட் வச்சு இந்த UNFI காயினை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அப்படி வாங்கி வச்சிருக்கிற ஆள் செல் பண்ணாத வரைக்கும் இது பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டே போகும். இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, வாங்கி வச்சிருக்கிறாரு
ஒரு ஆள் செல் பண்ணாலே போதும் மொத்தமாக லூனா மாதிரி மட மடன் கீழே வந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நான் இதை நம்ம அட்வான்டேஜாக இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா 2.44 டாலர் இருந்து $41 வரைக்கும் ஒரே ஆள் பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காருன்னா அவர் அவ்வளோ காசை போட்டுருக்கணும். அந்த அவ்வளோ காசை போட்டு மொத்தமாக அவருக்கும் சொல்லி ஆவரேஜ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆவரேஜ் ப்ரைஸை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 25-30 டாலர் வரைக்கும் இருக்கும் அவரோட என்ட்ரி. அப்போ அவர் வந்து அவரோட லாஸுக்கு காரணம் கொண்டு செல் பண்ண மாட்டாப்ல அப்படிங்கிறதுனால இது வந்து $100 போனாலும் போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னங்கிறது தெரியல. ஏன்னா லூனா இதே மாதிரி இருந்து தானே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சு அப்படிங்கிறனால $100 அளவுக்கு இது வந்து போக வேண்டாம். இதுக்கு வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜுமே நான் வந்து கொடுக்கல. இது பார்க்குற ரேட்டுக்கு வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. இதோட சேஃபான எக்ஸிட் வந்து $15-20 வரைக்கும் நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இதோட இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கம்யூனிட்டியில் வந்து $20 இன்றைக்கு நைட்டு போயிடும் நாளைக்கு காலையில் போயிருங்கிற மாதிரி ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்கிறதுனால நான் இதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலை. எனக்கு இது வந்து ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. நான் முதலேருந்தே வாங்கியிருந்தேன், அந்த $40 இருக்கும்போது செல் பண்ணிட்டேன். மறுபடியுமே இப்போ கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு $15-20 சேஃபாக எக்ஸைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த காயின் பக்கமே நம்ம வந்து வராமல் இருக்கிறதா நமக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி இந்த பெரிய செல்லிங் வந்துச்சுன்னா மொத்தமாக அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அப்படிங்கிறனால இதேமே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் சொன்ன ரேட்டில் நீங்கள் எக்ஸைட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இது பைனான்ஸ் லான்ச் பேட்டில் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டெஃபி ப்ராஜெக்ட் சரிங்களா, ரைட் ஓகே. நம்ம நம்மளோட லிஸ்ட்டில் 4வதா இருக்கிறது TKO தான். இது வந்து டோக்கோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்களா அவங்களோட கவர்னன்ஸ். இது வந்து பைனான்ஸ் லான்ச் பேட்லுமே இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இது 1400% கீழே இறங்கியிருக்கு. டெக்னிக்கலாகவுமே இது ரொம்ப புலிஷாக இருக்குது. இப்போ வீடியோ பார்க்குற நேரத்தில் நீங்கள் இது வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கு கீழே வந்துச்சுன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜாக $0.26 ஒருக்கா வந்துச்சுனாலுமே என்னங்கிறத பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் ஃபைனலாக நான் எடுத்து வச்சிருக்கேன் என்ன ரிசர்வ் ரைட்ஸ் தான். இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம் டவுன் ஆகிக்கிட்டே வந்து போகுது. போன சீசனில் அதாவது 2021 அந்த புல்ரன் சீசனில் ரொம்ப ஹெவியாக தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் அப்போ பண்ணது தான் இப்போ வரைக்கும் ரொம்ப கீழே இறங்கிட்டே இருக்குது. இதில் வந்து இவங்களோட டெவலப்பர் டீம்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இது மொத்தமாகவே எல்லோரும் வந்து மண்டையை போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படிலாம் இல்லை. இவங்களோட ட்விட்டரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போயுமே இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பை பண்ண வேண்டிய ஒரு காயின். இது வந்து டெஃபி ப்ராஜெக்ட் தான். இது ஆல் டைம் ஹைலேருந்து 1500% இது நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது டைப் பண்ண முடியாத கமெண்டாக தான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. பை பண்ண சொல்லியிருக்கிற இந்த காயினுக்குலாம் எந்தெந்த இடத்துல ஸ்டாப் ட்ரெயில் நீங்கள் வந்து பண்ணணும், எந்தெந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பார்ப்போம்.